ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆசைப்பட்ட குரூப் ஃபோர் பதவியான உங்களுக்கு ஜூனியர் ரெசிடென்ட் டைப்பிஸ்ட் கேட்டகரிக்கு வந்து பார்த்தோன்னா எக்ஸாம் இல்லாமல் இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கல்வி தகுதி வந்து பார்த்தோன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். 10th மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர்ஸ் வந்து இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் 19,500 உங்களுக்கு அந்த சேலரி இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு படிகள்லாம் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமாக வந்து வரும். லாஸ்ட் டேட்டை வந்து 10th நவம்பருக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. 38 மாதத்தினாருமே விண்ணப்பிக்கலாம். இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ். உங்களுக்கு தமிழ்நாடு அரசுலேருந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து நீங்கள் எப்படி விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்குன்னா, நீங்கள் வந்து பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் தான் வந்து பார்த்தோன்னா நேரில் போய் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அனைத்து சான்றிதழ்களையும் எடுத்துகிட்டு போய் தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் அந்த ஆஃபீஸ்க்கு வந்து நீங்கள் நேரில் தான் போகணும். நேரில் போய் தான் வந்து பாருங்கள் இங்கே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் நேரில் போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தோன்னா நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் காமிச்சா தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு நேரில் வந்து நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும். அது மறந்துடாதீங்க. ஸோ 10th நவம்பர் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ரெண்டு கேட்டகரியில் வந்து போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. இளநிலை உதவியாளர் கேட்டகரிக்கும் தட்டச்சர் டைப்பிஸ்ட் கேட்டகரிக்கும் உங்களுக்கு வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. 12,000 ரூபாய் உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஸோ இதுக்கு வந்து பாருங்கள் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 10th வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே விண்ணப்பிக்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் வந்து நீங்கள் வந்து பார்த்தோன்னா டைப்பிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டருமே உங்களுக்கு வந்து யூஸ் பண்ண வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் எம்பிசி டிசி கேட்டகரிக்கு வந்து 32 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா நீங்கள் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நீங்கள் வந்து பதிவு செஞ்சுருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து பார்த்தோன்னா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் நேரில் போய் அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கி கரெக்டாக உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் இணைச்சி நீங்கள் நேர்லேயும் கொடுத்துட்டு வரலாம். அப்படி இல்லைனா இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் போஸ்டர்லேயும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.